தமிழக பள்ளி கட்டடங்கள் தொடர்பாக நியூஸ் செவன் தமிழ் நடத்திய கள ஆய்வின் தொடர்ச்சியாக சேதமடைந்த பள்ளி கட்டடங்கள் குறித்த வீடியோவை பொதுமக்கள் அனுப்ப கோரிக்கை விடுத்திருந்தது. அதன்படி பொதுமக்கள் அனுப்பிய வீடியோக்கள் சிலவற்றை தற்போது பார்க்கலாம். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே சேதமடைந்துள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மற்றும் அங்கன்வாடி சத்துணவு கூடத்தை சீரமைத்து தர வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே சேதமடைந்து காணப்படும் தச்சனேந்தல் பள்ளி கட்டடம் மற்றும் கழிவறையை புனரமைத்து தர வேண்டும் என்று பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். திருவாரூரில் சேதமடைந்து காணப்படும் நடுநிலைப் பள்ளியை சீரமைத்து தர வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் அருகே மங்களம் கிராமத்தில் பழுதடைந்து காணப்படும் அரசு உயர்நிலைப் பள்ளியை புனரமைத்து தர வேண்டும் என்று தமிழ்நாடு அரசுக்கு பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் கீழப்பூங்குடி கிராமத்தில் பராமரிப்பின்றி காணப்படும் அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியை புனரமைத்து தர வேண்டும் என பொதுமக்களின் வேண்டுகோளாக உள்ளது. மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே மேலஉரப்பனூரில் சேதமடைந்துள்ள அரசு கள்ளர் மேல்நிலைப் பள்ளியை சீரமைத்து தர வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல்லை மாவட்டம் நல்லம்மாள்புரத்தில் மிகவும் மோசமான நிலையில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியின் மாணவர் விடுதியை புனரமைத்து தர வேண்டும் என்று பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். நெல்லை மாவட்டம் தச்சநல்லூரில் சேதமடைந்து காணப்படும் அரசு பள்ளியை சீரமைத்து தர வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் அருகே உள்ள பனைக்குளம் பகுதியில் பள்ளி கட்டடம் சேதமடைந்துள்ளது. அதனை புனரமைத்து தர வேண்டும் என்று ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். நெல்லை மாவட்டம் வடகரை அருகே உள்ள மானூரில் சேதமடைந்து காணப்படும் ஊராட்சி ஒன்றிய பள்ளியை புனரமைத்து தர வேண்டும் என்று பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனா்.